வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சாக் பீஸ் யூஸ் பண்ணி க்ளே பண்ணியிருக்கோம். இப்போவும் அந்த க்ளே யூஸ் பண்ணி தான் நான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். சாக் பீஸ் யூஸ் பண்ணி க்ளே ரெடி பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன ரீகேப். சாக் பீஸை நல்லா பவுடராக தூள் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வேணுமோ ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் க்ளே ரெடி ஆகிடும். இந்த க்ளேயில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, இந்த க்ளே சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் க்ளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ளேயில் கொஞ்சம் எடுத்து பேரட் ரெடி பண்ண போகிறேன். க்ளே யூஸ் பண்ணி கிளி எப்படி ரெடி பண்ணுறோன்றது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ரெடி பண்ணுற இந்த பேரட் டூ வேல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு ஷோ பீஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இதில் ஒரு ஓல் போடணும், இல்லை ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஷோ பீஸாக யூஸ் பண்ணணும்னா இந்த ஓல் தேவையில்லை. இப்போ நான் சொன்னாலும் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணணுன்றது, அதுக்காக தான் இந்த ஓல் போடுறோம். இது ஆப்ஷனல் தான். இந்த பேரட்டை ஷோ பீஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நிற்கிறதுக்காக கால் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதை ரெண்டுத்தையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பில் ஒரு ஃபைனல் டச் தான், ஷேப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ கலர் பண்ணலாம். நான் எல்லோ அண்டு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கிளியோட மூக்கு கலர் பண்ணுறேன். ரெட் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். அகைன் இதுலேயும் பாடி டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் அவுட்லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படின்றதுக்காக அவுட்லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அவுட்லைனரில் யூஸ் பண்ணுற எஃபெக்ட் எல்லாமே பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ டெக்கரேஷன் பார்ட் எல்லாமே ஓவர். இப்போ கிளி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளி நல்லாவே நிற்குது. இந்த மாதிரியும் ஷோ பீஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் நான் பீட்ஸ் அண்ட் உள்ளன் யூஸ் பண்ணி பாம்பாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருந்தோ அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹேங்கிங்காக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான மெத்தட் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.